ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் சம் லாங் டேஸ் வெல்கம் டு அர்ஷ் மீடியா ஸோ நம்ம சேனலில் மூணு மாதம் கழிச்சு போடுற வீடியோ அப்படி இந்த மூணு மாதம் என்னதான் புறம் வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் மன்த் ஃபுல்லாகவே எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லி வீடியோஸ் போடலாம் அதாச்சும் மே மந்த்து அப்புறம் ஜூன் ஜூலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுவும் ஒரு எக்ஸாமுக்கு காவடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது அதனால வீடியோ போடாமலே முடியாமல் போயிடுச்சு ஸோ அந்த எக்ஸாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மூணு வந்து நான் வீடியோ போடாமல் இருக்கும்போது நிறையா சப்ஸ்க்ரைபர்ஸ் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண ஒரு விஷயம் அதாச்சு கமெண்ட்டில் பழைய வீடியோஸோடைய கமெண்ட்லேயும் சரி போஸ்டோடைய கமெண்ட்லேயும் வந்து கிடந்த கமெண்ட்ஸ் எடுத்து அதை ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்து அதாச்சும் என்ன கண்டென்ட் அப்படின்னா இந்த வருஷம் லெவன்த் எழுதின பசங்க தான் அதிகமாக கேட்டிருக்கீங்க அதாச்சும் டுவெல்த்து படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கேட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து லெவன்த்து எக்ஸாம் நல்லா எழுதுலப்புறோம் மார்க் கம்மியாக வந்திருக்கு இந்த மார்க் வந்து பின்னாடி எங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி இதை பற்றி நிறைய வீடியோஸ் நெட்டில் இருக்குது இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏதாச்சும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நான் டுவெல்த்து முடிச்சுட்டேன் நான் வந்து கவுன்சிலிங்கும் போட்டுட்டேன் அது என்ன அப்படின்னா நான் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கேயுமே எங்களுக்கு வந்து லெவன்த்துக்கான மார்க் ஷீட்டோ எதையுமே ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கேட்கலை அதாச்சும் கவுன்சிலிங்லேயும் சரி இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை எந்த விதமான மார்க் ஷீட்டும் தேவைப்படாது கவுன்சிலிங் போடுற பசங்களுக்கு தான் மெயினாக இது தேவைப்படுது அதுலேயும் லெவன்த் மார்க்ஷீட்டை எங்கேயுமே கேட்கல மார்க் மார்க்ஷீட் தான் கேட்டாங்க நீங்கள் சொல்லலாம் அப்படி லெவன்த் எக்ஸாம் எழுதுலையே ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது அப்படி இருந்தாலும் லெவன்த்து ஷீட் வந்து ஃபஸ்ட்டு உள்ள செட்டுக்கு அதாச்சும் எங்களுக்கு முந்தின செட்டுக்கும் தேவைப்படாத மாதிரி தான் இருந்திருக்கு அதாச்சும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை அந்த யாருமே அந்த மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் லெவன்த்து எக்ஸாம் ரொம்ப மோசமாக எடுத்திருந்தாலும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் வந்து டுவெல்த்து உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜ் சீட்டுங்கதே கவுசிலிங்கில் கிடைக்கிது ஏன்னா டுவெல்த் மார்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் எந்த வருஷம் படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா டுவெல்த்துக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ எதுக்கு லெவன்த்துக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க பப்ளிகுன்னு ஒரு எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பொதுவாக இப்போ லெவன்த்துக்கு பப்ளிக் வைக்கல அப்படின்னா அதுக்கான அவேனஸ் இல்லாமல் போயிடுது லெவன்த்துக்கான சிலபஸை நடத்தவே மாட்டேங்க ஸ்ட்ரைட்டாகவே டுவல்த்துக்கான சிலபஸை நடத்தி என்ன செஞ்சிடறாங்கன்னா அந்த பசங்களை டுவெல்த்து எக்ஸாம் எழுதுறதுக்கே தயார்படுத்துகிறாங்க ஸோ அதனால என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் லெவன்த்து சிலபஸ் அவங்க படிக்காமல் வந்தால் டுவெல்த்து பேஸ்மெண்ட்டே இல்லாமல் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாமுங்கிறதே வச்சுருக்காங்க ஸோ மற்றபடி அந்த எக்ஸாம் மார்க்ஸ் வந்து எந்த விதத்தையும் யூஸ் ஆக போகிறது இல்லை ஃப்யூச்சரில் ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கு டுவெல்த்தே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாதீங்க அதில் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்க வேணாம் உங்களுக்கு டுவெல்த் மார்க் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூட இருக்க போது ஸோ அதனால டுவெல்த்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு நல்லா மார்க் எடுங்க அது மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிற வீடியோஸாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கான வீடியோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ நான் ஏதோ ஒரு முடிச்சிக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல அப்டேட்